ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெங்களூரை பற்றி. நாங்கள் தங்கியிருக்க சைடில் உள்ள பில்டிங்ஸ், பெங்களூரில் வந்து எப்போவுமே பில்டிங் வந்து பெருசு பெருசாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும்னு கனவுல கூட நினச்சி பார்த்துடாதீங்க. பில்டிங் மீன்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ். எஸ், பில்டிங் வந்து பெருசாக தான் இருக்கும். சிட்டி இருந்தாலும் குளிர் அடிக்குது, ஏன்னு கேளுங்க. ஏன்னா இங்கே மரங்கள் அவ்வளோ வச்சுருக்காங்க. சிட்டியாகவே இருந்தாலும் மரம் அவ்வளோக்கான வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசாக பில்டிங்கே இருந்தாலும் மரங்களை மட்டும் அவங்க தனித்து இது குறைச்சி இடப்படலை. இங்கே இருங்க, இந்த சைடு பில்டிங்காக இருந்தாலும் இந்த சைடு நம்ம இங்கே பாருங்க, மரங்களாக தான் இருக்குது. அந்த சைடு காட்டேன், இந்த சைடு மரங்களை பாருங்க, பில்டிங்கை பாருங்க, எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. பார்க்கு, எந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு மேக்ஸிமம் 10 மரமாவது இருக்கும். ஃபுட்பாத்தில் கூட மரம் இருக்கும் பாருங்க. ஒரு 500 இங்கெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு மேலே, பிரிட்ஜு மேலே போயிட்டு இருக்கோம். சைக்கிள் ரேட் வந்து 1,00,000 மாண்டி இருக்குது. இவ்வளோ தூரம் இவ்வளோ காசுலாம் போயிட்டு இருக்கு, இருந்தாலும் சில்லுன் இருக்கு. பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை பெங்களூரில் பார்த்தீங்கன்னா. மரங்கள் வந்து சைடு அவ்வளோ மரங்கள் இருக்கும். பில்டிங் ஆனாலும் பாருங்க, இந்த இங்கே இந்த பக்கமாக பாருங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா மரமாக இருக்கும், ரொம்ப மரமாக இருக்கும். இந்த பெங்களூர்லேருந்து ஒரு கடை இருக்குது, டெக்கட்டன் ஏதோ ஒரு கடை. அந்த கடையில் மட்டும் சைக்கிள் வாங்கணும்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க, பணக்காரங்களாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏன்னா ஏன்னா ஒரு சைக்கிளோட விலை 1,00,000, 1,00,000 ரூபா. எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை, குவாலிட்டியாக இருக்கும், எல்லாமே நல்ல குவாலிட்டி. இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்டிங்காக தான் இருக்கும். பில்டிங் அங்கே தள்ளி பாருங்க, பில்டிங்ஸ்லாம் இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், எல்லா பில்டிங்கும் பெருசு பெருசாக இருக்கும். பெங்களூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி பார்த்துருங்க. அப்புறமா பெங்களூர் பேலஸ் வந்து நான் வீடியோ போடுறேன், அதை மறக்காமல் பார்த்துருங்க. நீங்கள் பெங்களூருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் பெங்களூர் பேலஸ்க்கு போயிருங்க, சூப்பராக இருக்கும். அங்கேருந்து பெங்களூரில் அந்த கோபுர முனையை தொட்டுட்டு இருக்க மாதிரி சூப்பராக ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இங்கூடலாம் பாருங்கள், நிறைய இது ஏதோ ஒரு கம்ப மாதிரி அங்கே பாருங்கள், ரெட்டை கோபுரம்லாம் இருக்கு. நிலுங்க, இப்போ வந்தோடனே நான் ஜூம் பண்ணி கட்டேன், அந்த தெரிஞ்சு பாருங்கள், அது பேர் தான் ரெட்டை கோபுரமா சொல்லுவாங்க எல்லாரும். தங்காம விட்டுறாதே. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறதுல ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் அவ்வளோ பில்டிங்கு, பெருசு பெருசாக உயரமாக இருக்கும். பாலத்து மேலே 20 மாடி, ஆனால் பாலத்து கீழே ஒரு 10 மாடி, அது அவ்வளோ உயரமாக இருக்கும். இப்போ பாலத்தை பாருங்க எப்படி போட்டிருக்காங்க, கீழே கீழே ஒரு இடம், மேலே ஒரு பாலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடு வந்து ஒரு பில்டிங்ஸ்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். வெயிட் பண்ணி பாருங்க, அது தண்டிக்கு இந்த செடிகளெல்லாம் பார்த்துட்ருங்க. பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, எங்கள் குடிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குனிஞ்சு தான் பார்க்கணும் பில்டிங் உயரத்தெல்லாம். அடுத்த பில்டிங் இந்தா காத்துக்கிட்டு இருக்கு வரதுக்கு, இந்தா வந்துட்டு. இதோ வந்து விட்டது கோபுரம், பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கு. வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய பில்டிங்காக பார்த்து ரூம் போட்டு தங்கிருங்க, ஒரு ஒரு வருஷமாவது தங்கிருங்க. எல்லாமே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் தான், சின்ன ஒரு சின்ன வீடை பார்க்காதே கஷ்டம் தான். அப்படியே ஒத்த மாடி வீடாக இருந்தாலும் அது நல்லா கிராண்டாக தான் இருக்கும். இந்த சைடு பில்டிங் எல்லாம் பாருங்க, இங்கூடி ஒரு பில்டிங், இங்கூடி பில்டிங்கை பாருங்க, சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த கிட்ட வந்துட்டே இருக்கு பாருங்க, வந்துட்டே இருக்கு. நல்லா சிட்டி
இப்போ கார் மூவிங்ல இருக்கு அதனால அப்படி தெரிய மாட்டேங்குது பாருங்க எவ்வளவு பெரிய பில்டிங் இது மேலே 20 மாடி இருக்கும்னா பாத்துக்கோங்க நாங்க பேசிட்டு பாலத்துக்கு மேலே மேலே ஒரு 20 மாடி இருக்கும் நீங்களே சொல்லுங்க இது கிளாசியரி கிளாஸ் இதெல்லாம் இருந்த அது மாடி அங்க சிட்டியை பாருங்க ஹோல் வியூ அது சிட்டி இல்ல நாங்க அவுட்டர்ல தான் இருக்கோம் குடி பாருங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரமா அப்படி தான் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து வரிசைக்கா இருக்கும் நிறைய பில்டிங்ஸ் உங்களுக்கு தெரியாது கிளியரா ஏனா மழை வெளிய பெஞ்சது மழை பெஞ்சதுனால ஜன்னல் மறைச்சிட்டு இருக்கு இப்போ பாருங்க நீங்க இப்படி பார்த்தாலே நல்லா தெரியும் இப்போ பாருங்க பக்கத்துல கிரேன்லாம் பாருங்க பில்டிங் ஒசரத்துக்கு இருக்கு கிரேன் பில்டிங் ஒசரத்துக்கு கிரேன் வச்சிருக்காங்கனா பாத்துக்கோங்க நீங்களே அதுல எப்படி ஏறி உட்காருவாங்க நம்ம நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க இப்படிலாம் இருக்குன்னா இந்த ஊரை நம்ம என்ன சொல்றது ஷேர் பண்ணி விட்டுருங்க ஒரு பெரிய வீடா பார்த்து புக் பண்ணி நான் நீங்க தங்கிக்கோங்க சரியா டாடா பை பை see you ஒரு நல்ல காட்சியோட வீடியோ முடிச்சு வச்சிரலாம் அங்கே பாருங்க இந்த இயற்கை காட்சியோட நம்ம வீடியோவை முடிச்சு கொள்ளலாம்.